இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் அவர் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. ரிஜெக்டட் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 13 வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட ஹச்ஆர்கிட்ட என்ன சொல்லி இந்த ஃபார்மை வந்து சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஃபார்ம் நம்பர் 13 என்ன, அதை வந்து எதுக்கு கொடுக்கணும், ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து தெரியல. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் கிளைம் ஃபார்ம்னா என்ன, அதை வந்து எதுக்காக நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணணும், அப்படி சப்மிட் பண்ணலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வந்து வரும், இதை வந்து எந்த எம்ப்ளாயர்கிட்ட நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், அதாவது எந்த கம்பெனியில் நம்ம இதை கொண்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் 13 அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் ஷோ ஆகும், ஈஸியாக கிளைம் பண்ணிட்டு போயிடலாம். அதே இது ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனியில் நாலு கம்பெனி அப்படின்னு ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள பணத்தெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள பணத்தை வந்து எடுக்க முடியும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெம்பர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மெம்பர் ஐடி மட்டும்தான் ஷோ ஆகும். இந்த மெம்பர் ஐடியை சேஞ்ச் பண்ணி வேறு கம்பெனியோட மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணலாம் ஃபைனல் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கம்பெனியில் உள்ள பணத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரெசென்ட், அதாவது லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள பணம் எல்லாமே ப்ரெசென்ட் கம்பெனிக்கு வந்துடும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணி கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் ஆயிரும். ப்ரீவியஸ் கம்பெனி ப்ரெசென்ட் கம்பெனி இது எல்லாமே செட்டில் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமே நம்ம வந்து லாஸ்ட் கம்பெனியை மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆனால் அதில் நிறைய பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ப்ரெசென்ட் கம்பெனியில் உள்ள பணத்தை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள பணத்தை ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஃபார்ம் நம்பர் 19 எடுக்கும்போது ரிஜெக்டட் ஆகும். ரிஜெக்டட் ரீசனில் ஆல்ரெடி நீங்கள் பணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வரும், 10C வந்து எடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து அடிக்கடி வந்து பிஎஃப் ஆஃபீஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்து குறைக்கணும், அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணிட்டாங்க, ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள பணத்தை வந்து ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் உங்களால் அட்வான்ஸ் கிளைமாக இருந்தாலும் சரி ஃபுல் கிளைமாக இருந்தாலும் சரி எடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வெப்சைட்லேயே வந்து அப்டேட் எடுத்து பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நான் அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டாலும் எனக்கு ரிஜெக்டட் தான் ஆகும், ஃபுல் அமௌண்ட் போட்டாலும் ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியை ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 13. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மில் அப்படி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனியோட டீட்டெயில், ப்ரீவியஸ் கம்பெனியோட நேம், மெம்பர் ஐடி, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க, என்ன ரீசனுக்காக ரிலீவ் ஆயிருக்கீங்க, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் போட்டு இதை வந்து நம்ம எந்த எம்ப்ளாயரை சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டோமோ அந்த கம்பெனிக்கு வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் தான் ஃபார்ம் நம்பர் 13. இப்போ வந்து ஃபார்ம் நம்பர் 13னா என்ன, யாரெல்லாம் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நம்பர் 13 வந்து எந்த கம்பெனியில் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமையும் ஒருத்தர் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபார்ம் நம்பர் 13 வந்து யாருக்கு நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு தான் வருவீங்க. இதில் வந்து உங்களோட மெம்பர் ஐடி, ப்ரீவியஸ் கம்பெனியோட மெம்பர் ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எம்ப்ளாயர், ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பிரிண்டபிள் ஃபார்ம் நம்பர் 13 அப்படின்னு ஒன்று காமிச்சலை, இந்த பிரிண்டை வந்து யாருக்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் எந்த எம்ப்ளாயரை வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த கம்பெனியில் தான் வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயரை சூஸ் பண்ணி அந்த கம்பெனியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த ரிக்வஸ்ட்
நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்குறோம்ல, இந்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹெச்ஆருக்கு தான் ஃபார்வர்ட் ஆகும். அவர் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் பிஎஃப் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எந்த எம்ப்ளாயரை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரிக்வஸ்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாரு. ஸோ அதுக்காக இது வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயரை சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டுட்டு ப்ரெசென்ட் எம்ப்ளாயர்கிட்ட கொண்டு போய் அந்த ஃபார்ம் நம்பர் 13 கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அதை வாங்கி பார்த்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிக்வஸ்ட்டுமே வந்திருக்காது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது, நீங்கள் எந்த எம்ப்ளாயரை சூஸ் பண்ணிங்களோ எந்த கம்பெனியை சூஸ் பண்ணிங்களோ அந்த கம்பெனியில் வந்து கொண்டு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரிக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரீவியஸ் எம்ப்ளாயரை சூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறோம் அப்படின்னா பிரிண்டபிள் ஃபார்ம் நம்பர் அந்த 13 எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் போட்டு உங்களோட ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் யாரோ அந்த கம்பெனியில் கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்மை வாங்கிட்டு ஸோ அவங்க வந்து சரி அப்போ ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடியா லாகின் பண்ணி உங்களோட அந்த ரிக்வஸ்ட் வந்து வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிக்வஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி அப்ரூவ்டு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த அப்ரூவ்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் வந்து வாங்காமே அப்ரூவ் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணலை அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணாமல் அப்படியே வச்சிடறாங்க. 6 மாதம் வரைக்கும் தான் வேலிடிட்டி, அதுக்குள்ளே அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டுக்கு அவங்க அப்ரூவ் கொடுக்கலன்னா அது வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது. இப்போ வந்து எந்த கம்பெனியில் நம்ம வந்து ஃபார்ம் நம்பர் 13 கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெசென்ட் எம்ப்ளாயரே சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுங்க. எதுக்காக வந்து ப்ரெசென்ட்டை வந்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெசென்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஆக்டிவில் இருப்பீங்க. அப்போ வந்துட்டு இந்த ஹெச்ஆர்கிட்ட கொண்டு போய் ஃபார்ம் நம்பர் 13 கொடுக்கும்போது அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ரிக்வஸ்ட் பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இதே இது நீங்கள் வந்து எக்ஸிட்டாகி வெளியே வந்த ஒரு கம்பெனியில் கொண்டு போய் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 13 வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கம்பெனி விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படிங்கிறப்போ ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்போ உங்களோட ரிக்வஸ்ட் வந்து அப்படியே பெண்டிங்கில் தான் கிடக்கும். ஸோ அப்படி பெண்டிங்கில் ரொம்ப நாள் கிடக்குது, அவர் அப்ரூவல் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா அதை கேன்சல் கூட பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ப்ரெசென்ட் எம்ப்ளாயரை சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த கம்பெனியை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த கம்பெனியில் தான் கொண்டு ஃபார்ம் நம்பர் 13 கொடுக்கணும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அது யூஸ்லெஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த எம்ப்ளாயருக்கு அந்த ரிக்வஸ்ட்டும் போயிருக்காது, அவர் அதை கழிச்சு தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். ஸோ இப்போ வந்துட்டு எந்த கம்பெனியோட எம்ப்ளாயருக்கு வந்து இந்த ஃபார்ம் நம்பர் 13 கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இதை வந்து நம்ம எம்ப்ளாயர்கிட்ட கொடுக்கணும், இதை கொடுக்காம ஏன் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து சொன்னது தான். ஸோ உங்களோட ரிக்வஸ்ட் வந்து அந்த எம்ப்ளாயருக்கு வந்து பெண்டிங்கில் நிற்கும். நீங்கள் இந்த ஃபார்மை கொடுக்கும்போது உங்களோட ஃபார்மில் உள்ள யூஏஎனை செக் பண்ணி ஸோ அப்போ இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு அதை செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கறதுக்கு இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது முக்கியமாக எதுக்காக இது வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுக்காமையே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டை உங்களோட எம்ப்ளாயர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு, உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எனக்காவது ஒரு நாள் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுவீங்களா, அந்த ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி வந்து ரிஜெக்டட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ரீசன் வந்து போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் நம்பர் 13 வந்து சப்மிட் பண்ணலை அதனால் ரிஜெக்டட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் பிரச்சனை. இவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபரும் ஆயிருச்சு ஆனால் இவர் ஃபார்ம் நம்பர் 13 வந்து கொடுக்கல. ஸோ அது கொடுக்காததுனால இந்த ஃபார்ம் நம்பர் 13 வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ இவர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீசனுக்கு உங்களோட ஹெச்ஆர் வந்து ரிஜெக்டட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரிண்டபிள் ஃபார்ம் நம்பர் 13 வந்து கொடுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் போடுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி அப்ரூவ் பண்ணாலும் கண்டிப்பாக இதை வந்து சப்மிட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு கிளைம் ரிஜெக்டட் ஆகாமல் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களோட கம்பெனி வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா உங்களால் நேரில் போக முடியாதுன்னா இதை வந்து மெயில் பண்ணுங்கள். அந்த சிக்னேச்சரை வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்பெனியோட மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை பார்த்துட்டு அவங்க வந்து அப்ரூவ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு அப்ரூவ் கொடுக்காமல் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் கூட அதில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேன்சலும் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ப்ரெசென்ட் எம்ப்ளாயரை சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்ம் நம்பர் 13 என்ன, அதை வந்து எந்த எம்ப்ளாயர்கிட்ட கொடுக்கணும், அதை கொடுக்கலனா என்ன நடக்கும். ஸோ அதை கொடுக்கலனா உங்களோட எம்ப்ளாயர் அப்ரூவ் கொடுக்க மாட்டார். இன்கேஸ் அப்ரூவ் கொடுத்தாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு கிளைம் வந்து அப்ளை பண்ணும்போது ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் ஃபார்ம் நம்பர் 13 வந்துட்டு உங்களோட ஹெச்ஆர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.